வெல்கம் டீம் கேஸ்டல், நான் லோகேஷ் பேசுகிறேன். ஸோ இதை நம்ம வந்து பார்ட் டூ ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட் ஒன் வந்து ஆல்ரெடி இருக்குது பாருங்கள், அதில் டைகனல் மெஷர்மெண்ட் கொடுத்துருந்தேன். இல்லை பார்ட் டூவில் வந்து நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரோட பிரிக் ஒர்க் முடிஞ்சிருக்கு, ஃபஸ்ட்டோட காலம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த வில்லா எப்படி இருக்குன்றது போய் பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். புது புது வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ வாங்க, இந்த வீடியோக்குள்ளே எப்படின்னு போய் பார்ப்பாங்க. ஸோ இப்போ அந்த எலிவேஷனோட கிரவுண்ட் ஃப்ளோர் தான் இந்த வீடு ஆக்சுவலாக. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் பார்க்குறது வந்து கார் பார்க்கிங் ஏரியா, ஓகேங்களா? இந்த பாக்ஸ் வந்து கார் பார்க்கிங் ஏரியா. இந்த விண்டோஸ் பக்கத்தில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு விண்டோவும் எலிவேஷனில் வந்திருக்கு, அதனால் அதை நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ ஒரு பார்க்கவே ரொம்ப அழகான ஒரு வில்லாக வரப்போகுது, அதோடய அவுட்புட்டு மறக்காமல் வீடியோவை பாருங்கள். நாங்கள் பார்ட் ஒன் வந்து நான் ஐக்கானில் கொடுத்துருக்கேன், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி பாருங்கள், மேலே டாப்பில் வரும், அதை பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தெரியாது, இது முடிய முடிய பாருங்கள் எவ்வளோ அழகாக வரப்போகுது இந்த வில்லான்றது உங்களுக்கு நல்லா அழகாக தெரிய போகுது. நிறைய பிளான் பண்ணியிருக்கோம் இந்த வில்லா. ஸோ நார்த் ஃபேஸிங் வில்லா ஆக்சுவலாக, நார்த் ஃபேஸிங்கில் ரொம்ப நார்த் ஃபேஸிங்னாவே நல்ல ஒரு ஃபேஸிங் ஆக்சுவலாக. ஸோ அவங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில் டோர் கேட்டாங்க, ஈஸ்ட் ஃபேஸிங் டோர் கொடுத்துருக்கோம், மெயின் டோர். ஸோ ஹால் வந்து நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹால் வந்து நாங்கள் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃப்ரண்ட் வியூ ஆக்சுவலாக, ஃப்ரண்ட்லேருந்து நம்ம போர்டிகோல் வந்து பார்த்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி. ஸோ நம்ம ஹால் வந்தோடனே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி ஒரு 6 inch ஸ்டெப் டவுன் கட் பண்ணி கீழே கொடுத்துருக்கோம் நம்ம. இது ஹால் ஆக்சுவலாக. இந்த ஹால்லேருந்து நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியும், டைனிங் ஹால் வந்து 8x கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஹாலோட பொசிஷன் நாங்கள் ரெண்டு விதமாக பிளான் பண்ணுறோம், இந்த பக்கம் டிவி வளைக்கலாமா இல்லை லெஃப்ட் சைடில் டிவி வளைக்கலாமான்ற பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனலாக முடியும்போது அது எப்படி முடியுன்றது போக போக தான் தெரியும் நம்ம. ஸோ அதை இந்த இடத்துல பிளான் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம், ஏன்னா இங்கேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு பெரிய ஹாலாக கன்வெர்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ ஸ்டெப்ஸ் பாருங்கள், அந்த யூ ஷேப்டு ஒரு ஸ்டார் கேஸ் போட்டிருந்த ஷார்ட்ஸில். ஸோ அந்த ஒரு வீடு தான் இது. ஸோ இதுதான் வந்து நம்ம டைனிங் ஹால் ஆக்சுவலாக, அந்த பா லெஃப்ட் சைடில் டைனிங் ஹாலு, ரைட் சைடில் அந்த யூ ஷேப் ஸ்டார் கேஸ். அது சூப்பராக வீடு இன்னும் டீசென்ட்ரிங் பண்ணல, டீசென்ட்ரிங் பண்ணினா இன்னும் அழகாக வரும் வீடு. ஸ்டெப்ஸ் பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், நாங்கள் ஃபுல்லாகவே காங்கிரீட்ல தான் பண்ணியிருக்கோம் நம்ம. இந்த கட்டில் வந்து பூஜை ரூம் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அந்த ஸ்டெப்ஸுக்கு ஏற்ற மாதிரி பூஜை இன்டீரியரில் பண்ணலான்னு பிளான் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ ஸ்டெப்ஸுக்கு பாட்டமில் வந்து நம்ம ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இது நல்ல ஒரு ஸ்பேஸ் தான் ஆக்சுவலாக, நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு 9x5 இருக்குது ஆக்சுவலாக அது. ஸோ 7 feet டவுனில் இருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, தலையெல்லாம் இடிக்காது. அந்த அதுக்கேற்ற மாதிரி பிளான் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் நாங்கள். ஸோ இந்த வீடியோட ஹைலைட்டே இந்த டைனிங் ஏரியா தாங்க, சூப்பராக இருக்கும். இங்கே வந்து த்ரூ அவுட்டாக டிசைனிங் பண்ணலான்ற பிளான். இந்த வால் ஃபுல்லாகவே ஒரு கட் அவுட் எதுவுமே இருக்காது, விண்டோவே இருக்காது. ஸோ த்ரூ அவுட்டாக போவோம். இது வந்து மேலே பெட்ரூம்க்கு ஒரு பால்கனி, சின்ன பால்கனி மாதிரி கொடுத்துருக்கோம் அவங்க. ஸோ இதுதான் அந்த வீடியோட ஹைலைட். நீங்கள் ஃபைனலாக பாருங்கள், தொடர்ந்து சேனலில் பாருங்கள், இந்த வீடியோ எப்படி முடியும் மட்டும் பாருங்கள். ஸோ இது ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்கோம் நாங்கள், ஸ்டோர் ரூம் கேட்டாங்க, சரி ஸ்டோர் ரூமும் பேக் சைடில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நான் ஃபஸ்ட்டு டயங்கல் மார்க் பண்ணும்போதே கோர்ஸ் இந்த இடம் தான் அது, பாருங்கள் எவ்வளோ பெரிய கோர்ஸ் பேக் சைடில் வந்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த பக்கம் பார்த்தா 2 அடி இருக்கும், நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் மறக்காமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும் எப்படி பண்ணியிருக்கோன்றது புரியும். ஸோ பெட்ரூம் வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் தாங்க, நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு விண்டோ கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கோம் நாங்கள். ஸோ அதிலே வந்து வாக்கிங் வாட்ரப் சொல்லுவாங்க, ரைட் சைடில் வாக்கிங் வாட்ரப் கொடுத்து ஒரு காமன் டாய்லெட், சாரி அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கேன் நான். இது வாக்கிங் வாட்ரப் தான் ஆக்சுவலாக, இது வந்து அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம். நல்ல பெரிய டாய்லெட் தான், ரெண்டுமே பெரிய பெரிய டாய்லெட் தான் இருக்கும், நம்மளுக்கு சின்னதாக இருக்காது.
ஸோ அந்த ஸ்டெப்ஸ் வழியாக மேலே ஏறி போக போகிறோம். இப்படி இருக்கும் பாருங்கள் ஸ்டெப்ஸு, இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸ்டெப்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ ரெண்டு பக்கம் கட் அவுட் இருக்கும், ஸ்டெப்ஸ் ஏரியா கட் அவுட் இருக்கும், ரைட் சைடில் டைனிங் ஏரியா கட் அவுட் இருக்கும். அங்கே பாருங்கள் லெஃப்ட் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஃபைனலாக முடியும் போது பாருங்கள் வீடு சூப்பராக முடியும். இங்கே பாருங்கள் மேலே வந்து பார்த்தா இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.